வணக்கம் நண்பர்களே மொனார்க் அடைச்சி வச்சிருந்த மான்ஸ்டஸ்லயே மிகவும் சக்தி வாய்ந்தது மட்டும் இல்லாம மத்த மான்ஸ்டர்ஸ் அடக்கி ஆளக்கூடிய கிங் குடோராவை விடுவிச்சதும் பூமியை அழிக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஏவி விடுது அதை அடக்க வந்த காட்ஜில்லா எப்படி கிங் கிடோராவை அழிச்சு மான்ஸ்டர்ஸோட கிங்கா மாறுச்சுன்ற கதையை பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மைக்கிள் டாகர்டியோட இயக்கத்தில் வெளிவந்த படத்தோட விளக்கத்தை விளாறையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காங் காங் படத்தையும் படத்தை பத்தியும் நம்ம சேனல்ல பார்த்திருப்போம் அதை பார்க்காதவங்களுக்காக இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர தட்டி விட்டுருங்க பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ காட்ஜில்லாக்கும் மியூட்டோக்கும் நடந்த சண்டையில சின்ன சான் பிரான்சிஸ்கோல மகனை இழந்து கதறிட்டு இருக்க மொனார்க்க சேர்ந்த மார்க்கும் கை குழந்த தூக்கிட்டு நின்ன எம்மாவும் சண்டை முடிஞ்சு போன காட்ஜில்லாவை பார்த்த காட்சிகளை யோசிச்சு கண் கலங்கும் போது இந்த தாக்குதலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராட்சத மிருகங்கள் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் ஆனா இத முன்கூட்டியே தெரிஞ்ச மொனார்க் ஏன் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல காட்ஜில்லாவை தவிர வேற எதனா மான்ஸ்டர்ஸ் பதுக்கி வச்சிருக்காங்களான்னு நியூஸ் சேனல்ல மொனார்க்க பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அதை கேட்டு பெருசா எந்த ரியாக்சனும் இல்லாம ஒரு டிவைஸ பொட்டில போட்டு கிளம்புறாங்க எம்மா அந்த காட்ஜில்லா தாக்குதலுக்கு அப்புறம் எம்மாவும் மார்க்கும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க அந்த கேப்ல கை குழந்தையா இருந்த மேடி வளர்ந்துடுறாங்க அப்பா கூட நேரத்தை செலவிட்டாலும் அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மேடி சமீபத்துல எதையோ நினைச்சு கவலைப்படுற அம்மாவை பத்தி பேசணும்னு அப்பாக்கு மெயில் அனுப்புறப்போ அடுப்புல வச்ச பிரேக்ஃபாஸ்ட் கருகி போயிடுது அங்க வந்து அம்மாவை மிச்சம் இருக்கிறத சாப்பிட வச்சு அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்க அவர் தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்காரு அவரை பத்தி எதுவும்

வந்து நேரில் பார்க்கும்போது தான் பலபலக்கும் நீல நியான் வண்ணத்தில் ஜொலிக்கிற கூட்டிலிருந்து விடுபட்ட மோத்ராவை காட்டுறாங்க அதை பார்த்து வியப்படைகிறப்போ இந்த மிருகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கருவிகள் எல்லாமே செயலுக்கு ஆரம்பிச்சதும் அமைதியா இருந்த மிருகம் அறக்கத்தனமா கத்த ஆரம்பிக்குது அங்க இருந்தவங்க எல்லாம் யாரோ நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணி இதை தூண்டி விட சதி செய்யறாங்கன்னு சொல்ல மோத்ராவை சுத்தி துப்பாக்கியோடு நின்ன வீரர்கள் அதோட செயல்பாட்டை பார்த்து தாக்க ஆரம்பிச்சதும் வெறுப்பான மோத்ரா அவங்களை சிலந்தி வள போல வெளியிட்டும் கடிச்சு தூக்கி வீசியும் ரகல பண்ணிட்டு அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர எம்மா கண்டுபிடிச்ச டிவைஸை எடுத்துட்டு தனியா உள்ள வந்து அதோட அலைவரிசைய கண்டுபிடிச்சு அடங்காம ஆட்டம் போடுற மோத்ராவை சாந்தமாக்க முயற்சி பண்றப்போ அவங்கள தாக்க வலைய வெளியிட்டத பார்த்த மேடி அம்மாவை காப்பாத்த கூட வந்தவர் ஐடி கார்டை புடுங்கி உள்ள வந்து வாங்க போலாம்னு கூப்பிடுறாங்க அதுக்குள்ள மோத்ராவோட அலைவரிசைய கண்டுபிடிச்சு அதை அமைதியாக்கிடுறாங்க எம்மா இப்படி எல்லாம் சுமூகமா முடிஞ்சதேன்னு பார்த்தா அதிரடியா உள்ள வந்த தீவிரவாதிகள் மொனார்க்க சேர்ந்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்க அவங்களோட தலைவனா இருக்க பெருசு மோத்ராவையும் அதை கட்டுப்படுத்தின டிவைஸோட இருக்க எம்மாவையும் பார்த்துடுறாரு இது இப்படி இருக்க மான்ஸ்டர்ஸை பத்தி தகவல் தெரிஞ்சும் அத வெளியே சொல்லாம இருந்த மொனார்க்கு மேல கடுப்பான செனேட்டரை சமாதானப்படுத்த மொனார்க்கை சேர்ந்த செரிசாவா மான்ஸ்டர்ஸ் கூட நாம இணைஞ்சி வாழ கத்துக்கணும்னு எடுத்து சொல்றப்போ சைனால நடந்த தாக்குதலை பத்தி தகவல் வர செனேட்டரோட முடிவை பத்தி எதுவும் கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அந்த தீவிரவாதிகள் எம்மாவையும் மேடியையும் பிணைக்கைதிகளாக பிடிச்சது மட்டும் இல்லாம மான்ஸ்டர்ஸை கட்டுப்படுத்துற டிவைஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுனால அதை எம்மா கூட சேர்ந்து உருவாக்கின மார்க்க சந்திச்சு தகவலை சொன்னதும் அந்த ஆர்கா டிவைஸ் மனித இனத்துக்கு அழிவை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுதான் நான் அதை அழிச்சேன் ஆனா அதை மறுபடியும் உருவாக்க எம்மாக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு கழுவி ஊத்துறப்போ அந்த ஆர்க்காவை தப்பா யூஸ் பண்ணா சான் பிரான்சிஸ்கோல நடந்தா போல ஆயிரம் மடங்கு அழிவை எதிர்பார்க்கணும் அதனால அதை கண்டுபிடிக்க உங்க உதவி தேவைன்னு டீம்ல சேர்த்துடுறாரு சிரிசாவா அங்க இருந்து கிளம்பினதும் குடும்பத்தை பிரிஞ்ச கதையை பத்தி மார்க் புலம்பிட்டு வர எம்மா எந்த டைட்டனோட அலைவரிசையை யூஸ் பண்றாங்கன்னு தெரியலன்னு ஒருத்தங்க சொல்ல இத இதை வச்சுதான் எம்மாவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு மார்க்கு அவர்கிட்ட காட்ஜிலாவை தவிர இன்னும் பதினேழு மான்ஸ்டர்ஸ் உலகத்துல இருக்கிற பல மூளைகள்ல இருக்கு இதுல எந்த அலைவரிசையை தேடி நாம போனோம்னு கேட்க முதல்ல அத்தனை மான்ஸ்டர்ஸையும் ஒன்னா சேர்ந்து அழிச்சிடணும்னு சொல்றாரு மார்க்கு பேசிட்டே வந்தவங்க பெர்முடா கடல்ல அமைக்கப்பட்ட மொனார்க் ஃபெசிலிட்டிக்கு வந்து சேர்றாங்க அந்த ஆழ்கடல்ல அமைக்கப்பட்ட பெசிலிட்டிய ஆச்சரியமா பார்த்த மார்க்கு கிட்ட காட்ஜிலாவை கண்காணிக்க தான் இந்த பெசிலிட்டியை உருவாக்கணும்னு சொல்றாங்க அங்க இருக்க தலைமை பாதுகாப்பு அதிகாரியோட கலந்து கலந்தாலோசிக்கிறப்போ மொனார்க் ஃபெசிலிட்டியில் ல தப்பிச்சு போன மோத்ரா பக்கத்தில் இருக்கிற அறிவியல தான் இருக்கணும் எம்மாவையும் பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போனது இயற்கையை தீவிரவாதிகளாக மாறின பிரிட்டிஷ் இருந்த ஆலன் ஜோனா இருந்த படைகள் தானும் இவங்களை பத்தி செக்யூரிட்டி ஹெட் விளக்குறப்போ இந்த மோத்ராவை விடுவிச்சதே நம்மளை திருப்புறதுக்காக செஞ்ச கண் தொடைப்பு தான் அவங்க வேற எதையோ பெருசா தேடுறாங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சு கொள்ற வழியை பாருங்க அதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு கோபமா கிளம்புறாரு மார்க்கு இன்னொரு பக்கம் அண்டார்டிகால

மனசோட இருந்த இன்பமான நினைவுகளை மார்க் வீடியோல பார்த்துட்டு திடீர்னு நலநடுக்கம் ஏற்பட்டதும் அபாய அலாரம் ஆக்டிவேட் பண்ணி எல்லாரும் அலற ஆரம்பிக்க இதனால் வரைக்கும் தன்னை கண்காணிச்சிட்டு இருக்க பெசிலிட்டி பக்கம் நெருங்கி வராத காட்ஜில்லா அந்த இடத்தை சுத்தி சுத்தி வருது அதை தாக்க எல்லா ஆயுதத்தையும் ரெடியா வைக்க காட்ஜில்லாவை கொல்லணும்னு துடிக்கிற நானே சொல்றேன் எல்லா ஆயுதங்களையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாரு மார்க் மற்றவங்கலாம் அதை கேட்டு என்ன பைத்தியகாரத்தனமா பேசுறான்னு முழிக்க அவர் சொல்றதோட தீவிரத்தை புரிஞ்ச செரிசாவை மட்டும் ஆயுதத்தை ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிடுறாரு அதனால எல்லாரும் ரெடியா இருந்த ஆயுதத்தை ஆஃப் பண்ணதும் தான் ஆத்திரத்துல துடிச்சிட்டு இருந்த காட்ஜிலாவோட இதையும் அமைதி ஆகுது அத நேருக்கு நேரா பாக்கணும் ஷீல்டை ஓபன் பண்ணுங்கன்னு மார்க் சொல்ல வேற வழி இல்லாம அதையும் செய்யறாங்க அப்போ இருந்த கடல் நடுவுல முதுகு தண்டுல ஜொலிக்கிற நீல வண்ணத்தோட காட்ஜிலா அவங்க கிட்ட நெருங்கி வருது அத பார்த்த ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி செயல்படுதுன்னு கேட்க ஸ்கல் லைலாந்துல இருக்க கிங் காங் எப்படி நெஞ்ச தட்டி வெறித்தனமா கத்தி எதிர்க்க நிக்கிறவங்களோட தொடர் நடுங்க வைக்குமோ அதே போலதான் இந்த காட்ஜிலாவோட செயல்பாடும்னு விளக்குறாங்க

போற வழியில இது வரைக்கும் நாம கண்டுபிடிச்ச மான்ஸ்டர்ஸ் வகைப்படுத்தினா இப்ப போக போற அண்டார்டிகால இருக்கிற மான்ஸ்டர் தான் முதல்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இது காட்ஜிலாவோட பரம எதிரினே சொல்லலாம் அத பத்தி வரலாற்று பதிவுகள் கூட பெருசா இல்ல அந்த அளவுக்கு இந்த மான்ஸ்டர் பயத்தோட உருவமாவே கருதப்படுதுன்னு சொல்ல நாம பேசுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு செக்யூரிட்டி ஹெட் சொல்றாங்க இந்த பக்கம் மொனார்க்கு வர்றது தெரிஞ்ச ஆலன் அவங்கள சமாளிக்க சில பேர் அனுப்பி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுத்தி பாம வச்சுட்டு எம்மாவையும் மேடியையும் கூட்டிட்டு போறாரு தரையிறங்கின மொனார்க்கு படை

டெட்டனேட்டரை எடுத்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எம்மா அதை வெடிக்க வச்சிடுறா அதனால ஜிடோராவை சூழ்ந்த மலை போல பனிக்கட்டிகள் செதறி விழுது அந்த கேப்ல ஆலன் கும்பலோட மேடியும் எம்மாவும் எஸ் ஆயிடுறாங்க அவங்கள துரத்திட்டு லிப்ட்ல போன மார்க்கு பின்னாடி வந்த ஆர்மி ஆளுங்க இடிபாடுல சிக்கினத பாத்துட்டு வேற வழி இல்லாம கீழே இறங்கி அவங்களோட உயிரை காப்பாத்துறாரு அந்த கேப்ல அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்பின ஆலன் அந்த மான்ஸ்டரை எழுப்ப சொல்லி உத்தரவிடுறாரு இவங்க வச்ச வெடிகுண்டுனால அந்த இடமே வெடிச்சு சின்ன பின்னமா செதற மார்க்கும் சில ஆர்மி ஆளுங்களும் தான் பொழைச்சி வெளியே வந்து செஞ்சிடுறாங்க அதை பார்த்த எம்மா எந்த தயக்கமும் இல்லாம அலைவரிசைய பிரயோகிச்சு கிங் கிடோராவை எழுப்பி விடுறாங்க ஒரு டிராகன் வந்தாலே ஒண்ணும் செஞ்சிடும் இதுல பல வருடங்களா உறைஞ்சு போய் எழுந்த மூணு தலை கொண்ட கிங் கிடோராவோட கர்ஜனைய கேட்டா பயத்துல கொடல் குந்தானில வாந்தியா வந்துடும் போல ஆனாலும் அதை பார்த்து அசராம சுட்டுட்டே இருக்காங்க ஆர்மி ஆளுங்க அப்போ ரெக்கைய விரிச்சு வாயில இருந்து நெருப்ப கக்காம மின்னலை வெளியேத்தி பொசிக்கி தள்ளிடுது கிங் கிடோரா அதுல தப்பிச்சு ஹெலிகாப்டர்ல ஏறின மார்க் மரண பீதியில இருக்க பறக்க தயாரா இருந்த சாப்பரை பார்த்த கிங் கிடோரா அதையும் பொசுக்க வருது அத பார்த்த மேடி ஆர்காவை யூஸ் பண்ணி கிடோராவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ண அதை வாங்கி எம்மா அட்டாக் பண்ண வந்தத அசால்ட்டா சாந்தமாக்குறாங்க ஆனாலும் சாப்பர முட்டி மோதி கலாட்டா பண்ற கிங் கிடோரா தாக்குதல நிறுத்தினதும் நிசப்தமான சூழ்நிலையில இருட்டின பனி கீழே ஜொலிக்கிற ஒளியோட ஊர்ந்து வந்த காட்ஜில்லா தரைய பெத்திட்டு மேலெலும்பி பிரம்மாண்டமான உருவத்தை காட்டுது எதிர்க்க நின்ன கிங் கிடோராவை பார்த்து மூணு தல மூதேவி உன்னை பொழக்க போறன்னு வெறித்தனமா கத்துது காட்ஜில்லா தம்பி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சைஸ் பல்லி உன்னை பொசுக்கிடுறம் பாருன்னு பதிலுக்கு கத்திட்டு வந்த கிங் கிடோரா காட்சிலா கூட மோத ஆரம்பிக்குது இதுங்களுக்கு நடுவுல சிக்கன மார்க் இருக்கிற சாப்பர் சேதாரங்கள்ல சிக்கிடுது உடனே அதுல இருக்கிறவங்க எல்லாம் எசாவ ஆரம்பிக்கிறாங்க நடக்கிற மான்ஸ்டர் சண்டையில கிடோரா காட்ஜிலாவை அடிச்சு சாச்சிடுது மறுபடியும் எழுந்த காட்ஜில்லா அட்டாமிக் பிரத்த வெளியேத்தி கிடோராவை தாக்குது ஆனா அது மேல படாத மாதிரி தப்பிச்ச கிடோரா மின்னல வெளியேத்தி காட்ஜிலாவை தாக்கி பனிப்பள்ளத்துல தள்ளிடுது அங்க இருந்து ஓடி வந்த மைக்கு கும்பல்ல விளக்கம் கொடுத்துட்டு வந்த பொண்ண நொறுக்கு தீனியா தின்ன கிடோராவை எல்லாரும் வாயை பொலந்து வேடிக்கை பார்க்கறப்போ மொனார்கோட படைகள் கிடோரா மேல வான்வெளி தாக்குதலை பண்றாங்க அத கிடோரா ரக்கம் மூலமா தடுக்கும்போது ஒரு மிசைல் பவுன்ஸ் ஆகி மார்க் பக்கத்துல வெடிக்குது அதால பறந்து போய் இரும்பு கண்டெய்னர்ல மோதி விழுந்துட்டாரு அப்ப மறுபடியும் அந்த காட்ஜிலாவை பார்த்துட்டு எதுவும் பண்ணாம கிடோரா அங்க இருந்து பறந்து போயிடுது ஏன்டா மூணு தலையை பொசுக்கி முண்டமாக்கலாம்னு பார்த்தா எங்க போற மூதேவினு வெறித்தனமா கத்துது காட்ஜிலா இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்த மார்க் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எம்மாவா கிடோராவ ரிலீஸ்

கருதப்படுற டைட்டன்ஸை எழுப்பி விட்டா மறுபடியும் உலகம் ஆகும் அதனால பல பேர் இறந்து போனாலும் ஒட்டு மனித இனம் அழிஞ்சு போகாது அறுபது வருஷமா மொனார்க் உருவாக்கின பாதுகாப்பு பெசிலிட்டியில முடிஞ்ச வரைக்கும் மக்களை தஞ்சம் புகுத்துங்க சில வியாதிகளை சரி செய்ய மொரட்டு வைத்தியம் சரியான தீர்வுன்னு சொல்லி கட் பண்றாங்க எம்மா அதை கேட்டு மைக்கு உட்பட எல்லாரும் செம்ம கடுப்பாக மெக்சிகோல இருக்கிற மான்ஸ்டரை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு மேடி கெஞ்சிரா அவகிட்ட இழப்பு தான் புது படைப்பை உண்டாக்கும்னு சொல்லி மக்கள் தப்பிச்சு போறதுக்குள்ள ஆர்கா மூலமா மான்ஸ்டரை கிளப்பி விடுறாங்க எம்மா

ஊருக்குள்ள சூறாவளியே உண்டாகுது அதுல பஸ்ல இருந்து எஞ்சி இருந்த மக்கள் வரைக்கும் அடிச்சிட்டு போறாங்க அந்த ரோடனை கிடோரா கூட நடுவானத்துல மோத வைக்க முயற்சி பண்றப்போ சுத்து போட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ சப்பையா சதிச்சு தள்ளின ரோடன் சுத்தி சுத்தி தெரிக்க விடுது கொய்யால ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூட உயிர் பொழைக்காதபடி சம்பவம் பண்ணிடுது ரோடன் கடைசியா எஞ்சி இருந்த பெரிய விமானம் ரோடனை கிடோரா கிட்ட வர வச்சுட்டு எஸ்ஸாவ ட்ரிபிள் எக்ஸ்எல் ரோடனை விட வானத்தையே மறைக்கிற அளவுக்கு வந்த கிடோரா மேல மோதாம தப்பிச்சிடுறாங்க அப்போ வானத்திலேயே வெறித்தனமான சண்டை ஆரம்பிக்குதுங்க ரெண்டும் அதே சமயம்

கேப்ல பிளைட்ல இருந்தவங்க எஸ் ஆயிடுறாங்க அவனை உள்ள இழுத்துட்டு போன கிடோராவ ஒரே கடில ஒரு தலைய பிச்சு புடுங்கிடுது காட்ஜில்லா அந்த போராட்டத்துக்கு மத்தியில ராணுவம் ஏவி விட்ட ஏவுகணை தாக்குனதால ஏற்பட்ட விளைவை பார்த்த மார்க் கும்பல் காட்ஜில்லாக்கு என்ன ஆச்சோன்னு பார்க்க ரெட்ட தலையோட கிடோரா எந்த சேதமும் இல்லாம பறந்து போகுது ஆனா காட்ஜில்லாவோட நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்னு ஹார்ட் பீட்டை வச்சு சொல்றாங்க அத பார்த்துட்டு என்னப்பா நீ எதிர்பார்த்தது நடந்துருச்சு இல்லன்னு சொல்லிட்டு போறாரு செரிசாவா இன்னொரு பக்கம் எரிமலைக்கு மேல வந்த கிடோராக்கு துண்டுபட்ட தலை மறுபடியும் உருவாகி உருவாகி காதை கிழிக்கிற அளவுக்கு வெறித்தனமா கத்துது இது இப்படி இருக்க மொனார்க் அடைச்சு வச்சிருக்க ஒட்டுமொத்த ராட்சத மிருகங்களும் விடுதலை அடைஞ்சி வெளி உலகத்துக்கு வருதுங்க எப்படி இதை செஞ்சேன்னு ஆலன் எம்மா கிட்ட கேட்க இதை நான் சொல்றாங்க அப்போதான் கிடோரா காலு கடியில அடிபணிஞ்சு உக்காருது ரோடன் இதனாலதான் இதுக்கு கிங் கிடோரான்னு பேர் வச்சாங்க போலன்னு சொல்லிட்டு போறாரு ஆலன் அதை வாயை பழந்து பார்த்த எம்மா கிட்ட நீயும் அந்த இனத்தோட சேர்ந்த மிருகம் சொல்லிட்டு போறா மாடி அவளை சமாதானப்படுத்த எம்மா என்ன எடுத்து சொன்னாலும் அத காதுல வாங்காம ரூம்ல வந்து உக்காந்துடுறா ஒட்டுமொத்த மான்ஸ்டரும் விடுதலை அடைஞ்சதுக்கு காரணம் கிங் கிடோரா தான் புரிஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க வானத்து விண்மீன்களை இழுத்து குக்கூன்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மோத்ரா ரெண்டு கண்ணே பத்தாத அளவுக்கு ஜொலிக்கிற வண்ணங்களோட ரக்கையை விரிச்சு வெறித்தனமா கத்துறத பாக்குறாங்க இந்த பக்கம் பெரிய விமானத்துல எப்படி இதுக்கு தலை தானா உருவாச்சுன்னு விவாதிக்கிறப்போ மூணாம் தலைமுறையா மொனார்க்ல வேலை செய்யற பொண்ணு இது நம்ம உலகத்தை சேர்ந்தது இல்ல வேற்று கிரக ஜீவராசினும் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க வந்தப்போ காஜிலா தான் இதை எதிர்த்து நின்னுச்சினோ பண்டைய கால கல்வெட்டுகளை காட்டி பாடம் நடத்துறாங்க இப்படி பேசிட்டே வந்தவங்க பெர்முடா பேசுக்கு வந்து பார்த்தா ஒட்டுமொத்த ராணுவ படைகளும் அங்க வந்து நிக்கிறத பாத்துட்டு உள்ள வந்து என்ன புலம்புறாங்கன்னு கேக்குறப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் மறைஞ்சிருந்த மிருகங்கள் வாயால விவரிக்க முடியாத சேதங்களையும் அழிவையும் உண்டாக்கிட்டு இருக்குன்னு ராணுவ தளபதி சொல்றாரு அவர்கிட்ட இதுங்க சாதாரணமா இந்த அழிவை உண்டாக்கல ஒட்டுமொத்த ராட்சத மிருகங்களை கட்டுப்படுத்தி அழிவை உண்டாக்க வச்சது கிங் இடோராதான்னு விளக்குறாரு மார்க் இதே வாதத்தை எம்மா ஆலனுக்கு எடுத்து சொல்லி அதை கட்டுப்படுத்த ஆர்காவை

அவங்களோட அலிவரிச மீண்டும் வரத பாத்துட்டு தலைவன் சாகலன்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா ஏன் இன்னும் மேல வராம இருக்குன்னு யோசிச்சு நீர்மூழ்கி கப்பல்ல ஏவுகணைகளை ஏத்திட்டு மார்க்கும் செரிசாவும் சில பேரை கூட்டிட்டு காட்சிலாவை எழுப்ப கடலு கடியில போறாங்க அப்போ திடீர்னு எது மேலயும் மோத போறோம் தயாரா இருங்கன்னு உள்ள இருந்த ஆர்மியாலு சொல்ல எல்லாரும் பீதிலேயே கிடைச்சதை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாடி தனியா ஆர்காவை எடுத்துட்டு அம்மா சொன்ன ஐடியாவை செயல்படுத்த கிளம்பி போற வழியில நகரத்தை சுத்தி பாதுகாப்புக்காக ராணுவ விமானங்கள் பறக்கிறத பாத்துட்டே போறா அந்த பக்கம் பெரிய விமானத்தில் இருந்தவங்க டைட்டன்ஸால ஏற்பட்ட சேதத்தை பார்த்துட்டு வாயை பொழக்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்க கிங் கிடோராவை சூழ்ந்து இருக்க சூறாவளியை பார்த்துட்டு வாயடைச்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கடலுக்கடியில் போனவங்க மூழ்கி போன புராதான நகரத்தை பார்க்கிறப்போ காஜிலாவை கடவுள் போல வழிபட்ட ஓவியங்களை பார்த்து வியந்து போறாங்க அதே சமயம் நகரத்தில் இருக்க ஸ்டேடியத்துக்கு வந்த மேடி கமெண்ட்ரி ரூமுக்கு வந்து ஆர்கவை செயல்படுத்தி ஆல்பா அலைவரிசையை ஒளிபரப்புறா இந்த பக்கம் கடலுக்கடியில் ட்ரோன்ஸை விட்டு காஜிலா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சதும் மிசைலால பாதிக்கப்பட்டு சக்தியை திரும்பி கொண்டு

போறாரு ஆலன் இந்த பக்கம் எல்லாரும் இறுக்கமான மனசோட செரிசாவை அனுப்பி வைக்க இதுவரைக்கும் சேகரிச்ச தகவல்களை மார்க் கிட்ட கொடுத்துட்டு மனிதர்களும் மான்ஸ்டரும் ஒன்னா வாழ காட்ஜிலா தான் துருப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு போறாரு செரிசாவா அந்த கடலு கடில ஓடுற நெருப்பு குழம்புக்கு மதியில பயணம் பண்ண செரிசாவா மேல பல ஆயிரம் வருஷங்களா மனிதர்களோட காலடி தடம் படாத இடத்துல அமைஞ்ச இயற்கை பவர் சோர்ஸ்ல காட்ஜிலா சக்தி அடைஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு எடுத்துட்டு வந்த மிசைல் ஆக்டிவேட் பண்ணிட்டு வலுவிலிருந்து படுத்திருக்க காட்ஜிலா பக்கம் போய் அதை தொட்டு பார்த்து போது சென்று வருகிறேன் நண்பனே சொல்ல அணுகுண்டு வெடிச்சு செதறினதும் அதோட பாதிப்பு ஒரு பிரளயத்தை உண்டாக்குது அதுல சிக்காம நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தவங்க மேல வந்ததும் காட்ஜிலாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஜொலி ஜொலிக்கிற முதுகு தண்டோட கம்பீரமா எழுந்து நின்ன காட்ஜிலா கடவுள் வானத்துல இல்ல உங்க எதிர்க்க தான் இருக்கன்றா போல வானத்தை நோக்கி அட்டாமிக் பிரத்த வெளியேத்தி காட்டுது அங்க இருந்த மார்க் கும்பல ஒரு நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு கிளம்பி போது காட்ஜில்லா அப்போ பெரிய விமானம் வந்து சேர அதுல ஏறின மார்க் காட்ஜில்லாக்கு உதவ நாமளும் களத்துல

இருந்து விழுந்த மேடி ஆர்காவ அது காலடியில தூக்கி போட்டு நேருக்கு நேரா நின்னு வெறித்தனமா கத்த மவள நெத்திலி ஃப்ரை பண்ணிடுற பாருன்னு கிங் கிடோரா மின்னல வெளியேத்தும் போது அட்டாமிக் பிரத்தால தாக்கப்பட்டு சரிஞ்சு விழுது என்னடான்னு திரும்பி பார்த்தா கடவுளே கர்ஜிக்கிறா போல வெறித்தனமா கத்திட்டு வீர நட போட்டு வர காட்ஜிலாவை பார்த்த மேடி சந்தோஷப்படுறா அது மட்டும் இல்லாம அதுக்கு பேக்கப்பா பல விமான படைகள் கிங் கிடோராவை போட வந்து சேருதுங்க இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தாம படுத்து கிடந்த கிங் கிடோரா மேல ஏவுகணைகளை வீசி சதைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் எழுந்து நின்ன கிங் கிடோராவை பார்த்த காட்ஜில்லா வெறித்தனமான வேகத்தில் மோதி சதைச்சு தள்ள ஆரம்பிக்குது அப்போ விமானத்துல இருந்தவங்க செரிசாவா வெடிக்க வச்ச அணுகுண்டால காட்ஜில்லாவோட கதிர்வீச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி இருக்கு இன்னும் பன்னெண்டு நிமிஷத்துல இந்த இடத்தையே நாசமாக்குற அளவுக்கு வெடிச்சு சதரும்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்குள்ள கிங் கிடோராவை சப்பையா அடிச்சு தூக்கி வீசுது காட்ஜில்லா இந்த ரெண்டும் வெறித்தனமா சண்டை போடுறதுக்கு மத்தியில கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்த மார்க் டீம் சேதமடைஞ்ச ஆர்காவை கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்குள்ள நடக்கிற டைட்டன் சண்டையில கிங் கிடோரா காட்ஜிலாவை மூணு தலையால

எம்மா ஓடுறத பார்த்த மேடி கதறி அழுவுறா அங்க இருந்து கார்ல போன எம்மாவை வெறித்தனமா துரத்திட்டு வந்த கிங் இடோரா மின்னலால தாக்கி காரை புரட்டி வீசுது அதனால கீழே விழுந்த எம்மாவை பார்த்த கிங் இடோராக்கு நீ பல வருஷம் வாழணும் அரசியலே நெக்கலா சொல்றாங்க எம்மா எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா சுத்தி என்ன இருந்தாலும் நெருப்பு குழம்ப உருகி ஊத்த என்ன நடக்குதுன்னு பாக்கும்போது காட்ஜிலா உடம்புல இருந்து வந்த அசுர கதிர் வீச்சுல பில்டிங்கே உருகிடுது எரிமலையா எரியற உடம்புல இருந்து எதிர்க்கப்பட்ட எல்லாத்தையும் எரிச்சி சாம்பலாக்குற அணு கதிர்வீச்சை வெளியேற்றுது அதனால கிங் கிடோராவோட ரக்க பொசுங்கிடுது யாரு மேல நெருப்பு கொட்டணும் மின்னலால காட்ஜிலாவை தாக்க அதையும் உள்வாங்கி இந்த அடுத்த அட்டாக்னு முன்ன விட சக்தி வாய்ந்த கதிர்வீச்ச வெளியேத்தினதும் கிடோராவோட ரெண்டு தலை சாம்பலாகி போகுது அப்போ கீழே செதஞ்சு போய் படுத்த கிடோரா நெஞ்சு மேல கால வச்சு நசுக்குனதும் கண்ணை பொசுக்கிற அளவுக்கு கதிர்வீச்ச வெளியேத்தி செதஞ்சிடுது அந்த காட்சியை ஹெலிகாப்டர்ல இருந்து வாய பொழந்து பாக்குறாங்க மார்க் கும்பல் அப்போ ஒரு பிரளயமே உண்டாகி ஆஃப் ஆக என்னடா ஆச்சுன்னு பார்த்தா சேதாரங்கள்ல இருந்து எழுந்த காட்ஜில்லா வாயில உடம்பே அழிஞ்சு போனாலும் ஒரு தலையோட உயிரா இருக்க கிடோராவை பொசுக்கி அட்டாமிக் பிரத்தால தாக்கி கண்காணாத இடத்துக்கு தூக்கி வீசுது அப்போதான் காட்ஜில்லாவோட அரக்கத்தனமான அணுசக்தி அடங்கி போகுது அங்க வந்த மற்ற டைட்டன்ஸ் எல்லாமே காட்ஜிலாவோட அதிபயங்கர சக்திக்கு முன்னால ஒண்ணுமே இல்லைன்றா போல மண்டியிட்டு மரியாதை செலுத்துதுங்க மவனை என்னை எதிர்க்க எவனும் இல்லைன்னு உலகத்துக்கே கேட்கிறா போல வெறித்தனமா கத்துது காட்ஜில்லா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மொனார்க்கு மான்ஸ்டர்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க மற்ற டைட்டன்ஸ்லாம் எல்லாம் அதாவது வாழ்ந்த இடத்துல அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குதுங்க

கண்டுபிடிச்சவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க ஆலன் கும்பல் இதோட படம் முடியுது இதுக்கு அடுத்து வந்த காட்ஜिला Vs காங் படத்துல தான் வார்த்தையால விவரிக்க முடியாத சரித்திர சண்டைய காமிச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது காட்ஜிலா அசுர அணு கதிர் வீச்சு அட்டாமிக் பிரெத் எல்லாத்தையும் வெச்சி சிறப்பா செயல்பட்டு கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் னு சொன்னாலும் எந்த வித சூப்பர் பவர்ஸும் இல்லாம வெறும் உடல் பலத்தையும் மன தைரியத்தையும் வெச்சி சண்டை போடுற காங்கு தான் கிங்ன்றது என்னோட கருத்து ஆனா உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப்பை விட்டு மத்தவங்களுக்கு பண்ணுங்க புதுசா வரவங்க மறக்காம பிலிம் பிரதேசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே